¡Ataque! ¡Ay, final! அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரும்பு தூண்களாக இருக்கக்கூடிய நம்முடைய தொண்டர் படையை மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே நம்முடைய வேட்பாளர்களை ஆதரித்து நீங்கள் அனைவரும் கூட களப்பணிகளே நடந்து சென்று கொண்டிருக்கின்றீர்கள். இந்த சுட்டுகின்ற வெயில் உங்களை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய வழிகாட்டி அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணியினுடைய தேசிய தலைவி, கோயம்புத்தூரிலே முதன் முதலாக தாமரையை மலர் வைத்த பெருமையினுடைய சொந்தக்காரி நம்முடைய அக்கா பாலாஜி சீனிவாசன் அவர்களே, மூன்று வெற்றி வேட்பாளர்கள் இங்கே இருக்கின்றார்கள். 81வது வார்டினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் டி ஆர் குமரன் அவர்கள், 80வது வெற்றி வேட்பாளர் அண்ணன் நரேஷ் அவர்கள், 82வது வெற்றி வேட்பாளர் அக்கா மகேஸ்வரி அவர்கள், மூன்று வெற்றி வேட்பாளர்கள் இங்கு நின்று கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய ஆதரவை கோரி, உங்களுடைய அன்பை கோரி, நாளை மறுநாள் நடக்க இருக்கின்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சியின் மீது நம்பிக்கை வைத்து தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக. சகோதர சகோதரிகளே, இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிடுகிறது. தனித்து போட்டியிடுவது நம்ம கட்சிக்காக கிடையாது, இதற்காகவும் கிடையாது. தனித்து போட்டியிடுவது உங்களுக்காக, நம்முடைய பொதுமக்களுக்காக, வாக்காளர் பெருமக்களுக்காக. உங்களுக்கு தெரியும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பேரூராட்சி அனைத்திலும் கூட லஞ்ச லாவண்யம் பெருத்து விட்டது. எங்கேயும் கூட முறையான வேலைகள் நடப்பது கிடையாது. டெல்லியில் நம்முடைய பாரத பிரதமருடைய கனவு திட்டம் ஸ்மார்ட் சிட்டி, இது 2014 அறிவித்தது. 8 வருடம் கழித்து பார்க்கும் பொழுது நிறைய இடத்துல திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள், முடிக்காம இருக்கிறாங்க. பாதாள சாக்கடை அப்படி அப்படியே இருக்குது, ரோடு சரியா போடாம இருக்கிறாங்க, நடைபாதை முழுமையாக பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இது அனைத்தையும் பார்க்கும் பொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய எண்ணத்தை இங்கே தமிழகத்திலே மாற்றுக் கட்சி யாராவது இருந்தாங்க அப்படின்னா முறையாக செயல்படுத்தாமல் இருக்கின்றார். 30% 40% கமிஷன் கொடுத்து ஒரு வேலையை செய்யும் பொழுது எப்படி அது மக்களுக்கு நல்ல ஒரு வேலையாக அமையும் என்பது கண்டிப்பா நீங்களே அந்த கேள்வி கேட்பீங்க. இதை உடைக்க வேண்டும் என்றால் மத்தியில் ஆட்சி வைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர்கள் இங்கே உங்களுடைய பிரதிநிதியாக, உங்களுடைய சேவகனாக, எப்படி நம்முடைய வானத்தி அக்கா அவர்கள் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய முதன்மை சேவகியாக இருக்கின்றார்களோ, அதே போல இந்த மூன்று வார்டிலும் கூட 81, 82, 83 வார்டிலும் கூட நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் உங்களுடைய சேவகர்களாக இருப்பார்கள், நல்லது செய்வார்கள், முழுமையாக நம்முடைய திட்டத்தை உங்களிடம் சேர்ப்பார்கள். அதற்காகத்தான் இவர்கள் நேரடியாக இங்கே போட்டியிருக்கின்றார்கள். எத்தனையோ தடவை பெரிய பெரிய கட்சிகளாக வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி உங்கள் வாய்ப்புக்காக, உங்களுடைய அன்புக்காக ஏங்கிக் கொண்டு இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். கொரோனா காலகட்டத்தில் இந்திய மக்களுக்கு, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு 172 கோடி டோஸ் தடுப்பூசி, 172 கோடி டோஸ் தடுப்பூசி இலவசமாக உங்க வீடு தேடி வந்து தடுப்பூசியை பாரத பிரதமர் அளித்திருக்கின்றார்கள். எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த தடுப்பூசி உங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு ஒரு பொங்கல் தொகுப்பு முறையாக கொடுக்க முடியாத விடியாத அரசாக மாறியிருக்கிறது. ஒரு காலரி பார்த்தோம், நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, பிஜேபி காரங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஒரு திமுக காரர் ஓட்டு கேட்டு போறாரு, அக்கா திமுக ஓட்டு போடுங்க அப்படின்னு. இந்த அக்கா சொல்றேன், உள்ள வந்து சாப்பிட்டு போங்கண்ணே அப்படின்னு. திமுக காரர் கேட்கிறாரு, என்னங்க சாப்பிடலாம் சொல்றீங்க, இவ்வளவு அன்ப காட்டுறீங்க, இல்லன்னே நீங்க சாப்பிட்டுதானே ஆகணும் அப்படின்னு. உள்ள போய் திமுக தொண்டர் அமர்கின்றார். அந்த அக்கா வாழல போட்டு பரிமாறுறாங்க, நேரா முதல்ல பொங்கல் தான் பரிமாறுறாங்க. இவர் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு வாய் குமட்டிக்கிட்டு வர்றது, எப்படிங்க அந்த பொங்கல் நான் சாப்பிடுறது. அண்ணே, நீங்க கொடுத்த பொங்கல் தொகுப்புலதான் இந்த பொங்கலை செஞ்சேன். உங்க பொங்கல் தொகுப்புல மஞ்சத்தூளுக்கு பதிலாக மரத்தூள் இருந்தது, இங்கி மஞ்சத்தூளுக்கு பதிலாக மரத்தூள் போட்டேன். மிளகுக்கு பதிலாக பருத்தி கொட்டை இருந்துச்சு, இங்கி மிளகுக்கு பதிலாக பருத்தி கொட்டை போட்டேன். நாங்க எப்பவுமே வெள்ளத்தை வாங்கியிருக்கிறோம், ஆனா உங்க ஆட்சியில வெள்ளத்தை போய் ஊத்திக்கிட்டு வர்றோம், தண்ணி மாதிரி இருக்கு பக்கீட்ல புடிச்சிட்டு வர்றோம், அதையும் உள்ள போட்டிருக்கேன் கெமிக்கல். இதை நீங்க சாப்பிட்டதும் ஆகணும். அவர் பார்த்துட்டு, என்ன தையல் என்ன வச்சு செய்ய பாக்குறேன், நிச்சயமாக பாக்குறேன், மறுபடியும் கையை பிடிச்சி உட்கார வச்சு, அண்ணே
முக்கியமான ஐட்டம் என்னன்னா புளிக்குழம்பு. புளிக்குழம்பு மட்டும் சாப்பிடாம விரும்பி போயிடாதீங்கன்னு சொல்லி சாப்பாடு போட்டு புளிக்குழம்பு ஊத்துறாங்க. இது பிணைஞ்சு எடுத்தோடனே புளிக்குழம்புல பள்ளி வருது. என்னதான் என்னதான் பள்ளி இருக்குன்னு அண்ணன் நீ கொடுத்த புள்ளியில பள்ளி இருக்கு. அந்த பள்ளி இப்ப குழம்புல வெளியே வருது. இதுதான் இவருடைய பொங்க தொழிற்புடைய லட்சணம். 21 பொருளை முறையாக விநியோகிக்காமல் நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டு போய் ஐசியூல படுத்துக்கிற ஐடியா பண்ணி இந்த பொருளை கொடுத்துருக்காங்க. அதுவும் கூட பொங்கல் தொழிற்புக்கு கொடுக்கப்பட்ட மஞ்சள் பை, மஞ்சப்பை கொடுத்தாங்க. மஞ்சப்பை வாங்கணும், மஞ்சப்பை பொங்க தொழிற்புக்கு. ஒரு மஞ்சப்பையை 60 ரூபாய்க்கு இந்த அரசு வாங்கி இருக்கிறது. 5 ரூபாய் பெருமானம் உள்ள பைய, 2.5 கோடி பைய, 130 கோடி கமிஷன்ல மஞ்சப்பையை இந்த அரசு வாங்கியிருக்கிறது. எதற்காக இந்த அரசுக்கு மறுபடியும் நாம் வாய்ப்பு கொடுக்க வேண்டும்? எதற்காக இந்த அரசு நம்மிடம் வந்து எங்க ஆட்சிக்கு மதிப்பீடு செய்து ஓட்டு போட்டதுன்னு சொன்னா ஃபெயில் மார்க் தான் கொடுக்கும். நானும் கரூரை சார்ந்தவன் தான். கரூர்காரங்க நல்லவங்க தான், நானும் கரூரை சார்ந்தவன் தான். ஆனா கரூர்ல இருந்து கோயம்புத்தூருக்குள்ள சுத்தி கொண்டிருக்கக்கூடிய திமுக காரங்களை ஏற்கனவே நான் கரூர்ல பாத்துட்டேன். நேற்று பார்த்த ஒரு அண்ணன் சுத்திட்டு இருந்தாரு, இங்க என்ன பண்றேன் அப்படின்னு. இந்த ஊர் நல்லா தானே இருக்கு, இங்க இருக்கு கெடுக்க வந்தேன். அண்ணே ஒரு சின்ன ஐட்டத்தை கொடுக்கறதுக்காக வந்தேன். என்ன ஐட்டம் நான் கொடுக்குறீங்கன்னா இந்த ஐட்டம் நான் இங்க பாருங்க. இந்த ஐட்டம் இந்த கரூர் திமுக காரங்களாவே நான் ரொம்ப எச்சரிக்கையா இருப்பேன். நான் சொன்ன இதே ஐட்டத்தை 2021 கரூர்ல கொடுத்தீங்கன்னா அதே ஐட்டம் ஆனே அப்படின்னு. ஆமாண்ணே அதே ஐட்டம் தான் இப்ப கோயம்புத்தூர்ல இறக்கிட்டோம், வீடு விட இறக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. சகோதர சகோதரே எனக்கு தெரியும், இந்த பகுதி கொலுசுக்கு பேர் போன பகுதி. இந்த பகுதி குறிப்பாக இந்த வார்டு வந்து நம்முடைய மேன் மக்கள் இந்த தொழிலை மிக சரியாக அற்புதமாக செய்யக்கூடிய மேன் மக்கள் இங்கே இருக்கின்றார்கள். இந்த கொலுசு அனைத்துமே ஹைதராபாத்திலிருந்து ஆர்டர் செய்யப்பட்டு வாங்கப்பட்டது. இந்த கொலுசு நேற்று கரூர்காரங்க கரூர் திமுக காரங்க கொடுக்கறாங்களேன்னு ஒரு லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணேன். இதே கோயம்புத்தூர்ல டெஸ்ட் பண்ணும் போது தெரிஞ்சது, நம்ம கவுண்டர் மணி என்ன ஜோக்ல சொல்லுவார் இல்லைங்க, ஈயம் பூசண மாதிரி இருக்கணும், ஈயம் பூசாத மாதிரி இருக்கணும். அதே போல வெள்ளி கொலுசு 16% மட்டும்தான் வெள்ளி. கம்பியை கொடுத்து வெள்ளி பூச்சை பூசி இதை கொலுசா கொடுக்கறாங்க. கோயம்புத்தூர் மக்கள் ஏமாந்து விடுவார்கள் என்பதற்காக கொலுசை தூக்கி கொண்டு வீதி வீதியாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அதே இன்னொரு சகோதரரை பார்த்து ஒரு பெரிய டப்பா தூக்கிட்டு போயிட்டு இருந்தார். எதுக்குன்னு இந்த டப்பான்னு ஓடி அடிச்ச டப்பா மூணு நாள் உழந்து போயிருமேனா இந்த டப்பா எதுக்கு நான் கொடுக்குறேன். அண்ணே மொத்தமா டெல்லியிலிருந்து மொத்தமா இறக்கிட்டோம், ஒரு டப்பா 100 ரூபா டப்பா டப்பா வச்சிருக்கோம், வீட்டுல அடிச்சு தட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அது பேர் கேட்டா ஹார்ட் பாக்ஸ் அப்படிங்கிறாங்க. ஹார்ட் பாக்ஸ் அப்படின்னு அது சத்தியமா சொல்றேன், நீங்க கீழே போட்டா 3 நாள் உழந்து போயிடும். அதனால் கோயம்புத்தூர் மக்களை ஒரு கொலுசை கொடுத்து மயக்கி விடலாம், ஒரு ஹாட் பாக்ஸை கொடுத்து மயக்க விடலாம் என்று கரூரை சார்ந்த திமுக காரன் இங்க சுத்திட்டு இருக்காங்க. உள்ள விட்டுறாதீங்க, கரூருடைய நிலைமை எனக்கு தெரியும். நன்றாக இருந்த ஒரு ஊரு, இவங்க எல்லாம் அரசியல் செய்ய ஆரம்பித்து எப்படி அந்த ஊரை கெடுத்து விட்டிருக்கின்றார்கள், அதை சரி செய்வதற்கு தலைகளாக நின்று போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றோம். கோயம்புத்தூர் மக்கள் மேல் மக்கள் உங்களுக்கு தெரியும், பார்த்த உடனே சொல்லிடுறீங்க இது ஈயம் பூசண மாதிரி இருக்கு, பூசாத மாதிரி இருக்கு. அதனால் நிச்சயமாக இந்த கொலுசு இந்த டப்பா எதை கொடுத்தாலும் கூட வாங்கறது வாங்காம இருக்கிறது உங்களுடைய இது, அது தனியா வாங்கி நம்ம வச்சுக்கலாம், அது தனியா பேசிக்குவோம். ஆனா உங்களுடைய வாக்கு தாமரை சின்னத்திற்கு, நம்முடைய வெற்றி சின்னத்திற்கு, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு பரிவோடு பாசத்தோடு நானும் வானத்தை சீனிவாசன் அக்கா எம்எல்ஏ அவர்களும் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும். நல்ல மனிதர்களை உங்களுக்கு சேவகர்களாக, இப்ப வானதி அக்கா எங்கேயுமே சொல்லுவாங்க நான் முதன்மை சேவகி என்று சொல்லுவார்கள். இந்தியா முழுவதும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். லடாக்கு போறாங்க, காஷ்மீர் போறாங்க, எங்க போனாலும் கூட கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய முதன்மை சேவகி என்று நமக்கு ஒரு மரியாதை இந்தியா முழுவதும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல இந்த 3 வெற்றி வேட்பாளர்கள் கூட கோயம்புத்தூர் 80, 81, 82 வார்டினுடைய சேவகர்களாக உங்களுக்கு வேலை செய்வார்கள். இந்த வாய்ப்பை நீங்கள் நழுவி விடக்கூடாது. அற்புதமான வாய்ப்பு. நாளை மறுநாள் நடக்கப் போகின்ற தேர்தலில் மறக்காம தாமரை சின்னத்திற்கு வெற்றி சின்னத்திற்கு வாக்களித்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தலை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாய்ப்பு கொடுத்த வானத்தி அக்கா அவர்களுக்கும் இங்கு இருக்கக்கூடிய மண்டல் தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து 3 வேட்பாளர்களும் வெற்றி பெற்று வருவார்கள். இங்கு இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது, எழுச்சியை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிறது மிகப்பெரிய எழுச்சியோடு நடந்து வந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் கடுமையாக ஒரு 5 மணி நேரம் அனைத்து மக்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டும். 22ஆம் தேதி வெற்றி வேட்பாளராக இவர்களை பார்த்து மறுபடியும் இதே இடத்திலே நம்முடைய வெற்றி பேரணியை நடத்துவோம். நல்லது நடக்கட்டும். தமிழகம் தலைநகர்ந்து நிற்கட்டும். தாமரை நகரத்தில் நடக்கும்.